இது வந்து நம்ம வந்து வண்டி டேஸ் பெட்ரோல் இல்லடா அதுதான் நானும் சொல்றேன் ஸோ நம்மக்கிட்ட இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா NS200 BS7 வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2023. ஸோ இதில் வந்து நிறைய கொஞ்சம் குட்டி குட்டி சேஞ்சஸ் எடுத்துன்னு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்ஜின்லேருந்து போயிடலாம். வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் சிலிண்ட்ரு, வண்டி வந்து லிக்யூட் கூல் சிஸ்டம், வண்டியோட இன்ஜினோட பவர் பார்த்தீங்கன்னா 199.5 cc, வண்டியோட டார்க் பார்த்தீங்கன்னா 18.9 டார்க்கு, 7000 RPM வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக இல்லை நம்ம லிக்யூட் இது கொடுத்துருக்கா கூலண்ட் ஆயில் கொடுத்துருக்காங்க. வண்டி வந்து ஃபியூல் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 12 liters கொடுத்துருக்காங்க. வண்டியோட நமக்கு வந்து கிரவுண்ட் கிரியன்ஸ் பார்த்திங்கன்னா 158 meter கேப் இருக்குது நமக்கு கிரவுண்ட் கிரியன்ஸு. வண்டியோட பவர் பார்த்திங்கன்னா வந்து 24.5 PS பவர் வந்து ப்ரொடியூஸ் வந்து முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த பெருசாக பழைய NS-க்கும் இந்த NS-க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, அதே தான் சேம் தான். ஹாலோஜின் லைட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, ஃபுல்லாக இண்டிகேட்டும் இந்த ரெண்டு சைடு இண்டிகேட்டும் ஹாலோஜின் தான். முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுன் சைடு ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. வண்டியோட டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 100x80 டயர் சைஸு ஃப்ரண்ட்டில். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் ஏபிஎஸ் தான், பேக்லேயும் ஏபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. டியூல் ஏபிஎஸ் NS-ல இது வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது. நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு பிரேக்கிங்லாம் பண்ணோன்னா வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும், பயப்படாமல் மண்ணெலாம் வந்து ஸ்கிட் ஆகாது, அதான் ஏபிஎஸ்ஸு. பிரேக் விட்டு விட்டு பிடிக்கும். அப்புறம் பின்னாடி டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 130x70 டயர் சைஸு, பின்னாடி டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் ஃப்ரெண்ட்டும் ஏபிஎஸ் பேக்கும் ஏபிஎஸ்ஸு. பின்னாடி லைட்டு கிட்ட எல்லாமே அதே தான், சேம் தான், பின்னாடியும் ஹாலோஜின் தான். வண்டியோட சவுண்டு கொஞ்சம் மாறிடுச்சு. வண்டியோட கியர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், 6 gear. வண்டியோட இது ஐடியல் சவுண்டு உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் ஆக மாட்டேதா இல்லையா பெட்ரோல் இல்லடா வண்டி வந்து சடுப்பு ஆயிடுச்சு, வண்டியில் வந்து பெட்ரோல் இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து நான் பெட்ரோல் பண்ணிட்டு ஐடியல் சவுண்டும் வண்டியோட டாப் ஸ்பீடும் உங்களுக்கு நான் காட்டுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மேஜராக உங்களுக்கு வந்து பழைய NS-க்கும் இந்த NS-க்கும் எந்த சேஞ்சஸும் இல்லை. சவுண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதில் எவ்வளோ சவுண்டு கேட்குதுன்னு தெரில. ஸோ ஃபஸ்ட்டு இந்த NS-க்கும் இப்போ இந்த NS-க்கும் சவுண்டு வந்து கொஞ்சம் மாறிடுச்சு, அதில் கொஞ்சம் ஹையாக இருக்கும், இதில் கொஞ்சம் லோவாக இருக்குது. ஆனால் நல்லா சவுண்டு கேட்க நல்லா தான் இருக்குது. NS-ஐ பொறுத்தவரையும் நமக்கு வந்து ஹேண்ட்லிங் தான் சூப்பராக, நம்ம வந்து கேப்பிங்லாம் பயங்கரமாக சூப்பராக தரமாக வச்சுட்டு போகிறோம் கேப்பிங்கு. பெட்ரோல் எங்கே நிற்க போகிறோம் தெரியல. ரைடர் சீட் வந்து கம்ஃபர்ட் சூப்பராக இருக்குது, பின்னாடி பில்லியன் சீட் வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. வண்டியோட டிஸ்பிளேயில் எந்த சேஞ்சஸுமே இல்லைங்க உங்களுக்கு. ஃபஸ்ட் கீழே நான் ஓட்டிக்காது, பெட்ரோல் அடிக்குது, பெட்ரோல் பெட்ரோல் போட்டு ஓட்டி காட்டுறேன். ஹாய் கப்புள்ஸ் கோவே. ஸோ வந்து NS-ல வந்து இன்ன வரைக்கும் அந்த பவரில் வந்து கையே வைக்கல, 24.5 PS பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, 8000 RPM வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆர்பிஎம்னா உங்களுக்கு வந்து சில பேருக்கு என்னென்னு தெரியாது, நம்ம இப்போ ஆக்சிலேஷன் கொடுக்கணும்னா வந்து ஆர்பிஎம் வந்து ஏறும். இப்போ நம்ம வண்டி இன்றைக்கி வச்சுட்டு போகணும்னா ஆர்பிஎம் இருக்கும் 8, இதுதான் வந்து நம்ம 8000 RPM 7000 RPM சொல்லுவோம். ஆர்பிஎம்னா அதான் நம்ம ஆக்சிலேஷன் கொடுக்கறது தான் ஆர்பிஎம். 8000 RPM வந்து 24.5 PS பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஃபஸ்ட் யூஸ் போயிட்டு வந்தால் உடைக்கலாம் நம்ம ஸ்பீடு. ஏ வண்டி இல்லடா பைத்தியாரா, ஸ்பீடாக சொல்கிறேன்டா. ஸோ NS எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இது வந்து ஒரு அரக்கன் மாதிரி, அதை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சவங்க தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ அந்த NS-ஓட டாப் ஸ்பீடு உங்களை நான் காட்ட போகிறேன், BS7 மாடல் 2023. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் கீர்லேருந்து ஃபஸ்ட் கீர்லேருந்து ஒரு கீராக போட்டு உங்களை நான் ஏற்றி காட்டுறேன். வண்டி ஸ்பீ ஸோ ஃபஸ்ட்டு கீரு 49,
அஞ்சாவது கியர். வண்டி டபுள்ஸ் போறதுனால கொஞ்சம் தண்ணது 122 வரைக்கும் ஏறிச்சு. நான் இன்னொரு ஸ்டெச் அதை ரோட்ல வச்சு காட்டுறேன். கொஞ்சம் குனி, நான் குனியும் போது குனி காத்து வந்து இப்படி அடிச்சு அடிச்சு வண்டி கொஞ்சம் ஸ்பீடு ஏறாது. நான் குனியும் போது குனி வெயிட்ல, நீ குஞ்சாதான் இன்னும் ஃபோர்ஸா போவோம். சரியா அந்த ரோட்ல போகும்போது இது பண்ணு, வண்டிலாம் விட மாட்டா, பயப்படாமமா. இப்போ வந்து இன்னொரு செகண்ட் ஸ்டெச் வச்சு காட்டுறேன். இது நார்மலாக நம்ம வண்டி ஸ்டார்ட்டில் இருக்கும்போது சவுண்டு, இது வந்து நம்ம வந்து வண்டி ரேஸ் பண்ணுற சவுண்டு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த பைக்கை பற்றி வேணும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க வந்து கீழே கொடுக்குறேன், தொட்டு ஃபாலோ பண்ணிவிடுங்க. நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த பைக் வேணும்னு சொல்லுங்கள், நம்ம அந்த பைக்கை ரிவ்யூ பண்ணி போடலாம். டாட்டா, பாய் பாய்.